கிட்டத்தட்ட வந்து இந்த கொடிசியா ஸ்டால் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து இந்த ஸ்டாலை நாங்கள் வந்து இப்போ ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியா, அதாவது இந்தியாவிலே வந்து கொடிசியா தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மாநிலத்துலேருந்து இங்கே எல்லா விவசாயிகளும் வருவாங்க. இந்த கொடிசியாவில் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேலே வந்து எங்கள் ஸ்டாலையும் விசிட் பண்ணுறாங்க. இந்த கொடிசியா ஸ்டால்னால் வந்துட்டு விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்போஸ் இன்றைக்கி வந்து மண் இல்லாத விவசாயம், ஏன்னா இன்றைக்கி விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப தேவை வந்து என்னாக்கும், இன்றைக்கி விவசாயம் பண்ணுறது ரொம்ப கடுமையான வரைச்சி வந்து வறட்சி இருக்குது, அது இல்லாமல் வந்துட்டு நீர் பற்றாக்குறை, அது இல்லாமல் மண்ணில் வந்து கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் எங்கள் கம்பெனி சார்பாக வந்துட்டு இயற்கை உரங்கள், அது இல்லாமல் வறட்சியை தாங்கக்கூடிய உரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்கள் கம்பெனி நேம் வந்து சத்தியம் போயோ F3 ஆர்கானிக் மார்க்கெட்னு சொல்லி புதுசாக வந்து இனோவேஷனாக இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 14 வருஷம் வந்து எங்களுக்கு நேரடியாக விவசாயிகளோட தொடர்பு இருக்குது. எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் விவசாயிகளுக்கு மேலே எங்கள் பொருளை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எங்கள் இது இந்தியா ஃபுல்லாக நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ புது கான்செப்டாக F3 ஆர்கானிக் மார்க்கெட்ன்றது என்னென்னா, இப்போ அதாவது 3 F, ஃபார்ம், அதாவது ஃபெர்டிலைசர், ஃபீடு, அதுக்கடுத்து ஃபுட்ஸ், அதாவது இயற்கை உணவுகள், இயற்கை மாட்டு தீவனங்கள், அதுக்கடுத்து இயற்கை உரங்கள், இதுதான் வந்து எங்களோட கான்செப்டு. இதை வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் விவசாயிகளுக்கு வந்து ஃப்ரான்சைஸ் மாதிரி ஏஜென்சி மாதிரி கொடுக்குறோம். அவங்க மூலிமா அவங்களே வந்து ஒரு தொழிலதிபர் ஆக்குறோம். எங்களோட நோக்கம் வந்து விவசாயிகளை வந்து தொழிலதிபர் ஆக்கணும். ஏன்னா விவசாயத்தை வந்து தொழிலாக பார்த்தா எல்லாருமே வந்து எல்லா விவசாயிகளும் வந்து பயனடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.